வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு மில்க் ஸ்வீட் ஒன்று சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பேக்கெட் பால் தான், தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கணும். இந்த ஒரு லிட்டர் பேக்கெட் பால் அரை லிட்டராக மாறுற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணணும். பாருங்கள், இந்த டைமில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். ஒரு லிட்டர் பால் பாதியாக குறைஞ்சிருச்சு. இப்போ இதை இன்னும் அப்படியே அந்த மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா பால் தெரிஞ்சிக்கிட்டே வரும். அந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம். சுகர் வந்து நான் முக்கால் கப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பாக வேணும்னா ஒரு கப்பு போல் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கப்போ இல்லாட்டி ஒரு பாக்ஸோ எடுத்து இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி லைட்டாக இருக்குது, அது நல்லா கெட்டியாகிற வரையும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் அடியில் ஒட்டாமல் வர்ற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டான பக்குவம், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இப்போ தான் கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய் தடவின பாக்ஸில் நம்ம எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு அது நல்லா நெய் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அது ரூம் டெம்பரேச்சருக்கு மாறுற வரையும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து இந்த மாதிரி டிமோல்ட் பண்ணோம்னா அழகாக அந்த இது அப்படியே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பீசஸ் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, ரொம்ப எம்மியான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.